அனைவருக்கும் வணக்கம் ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு யோசனை கூட எல்லாருக்குமே வந்தது ஏன்னா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது எல்லாருக்கும் இது செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிற ஒரு தயக்கம் கூட இருந்தது ஆனால் நம்ம வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிரச்சனையிலையும் நம்ம மூணு வேளை சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நடக்கும்போது இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான கடமை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கூட்டம் நடந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த சென்னை வெள்ளம் வந்து ஒவ்வொரு முறையும் எல்லாரும் பயந்து நடுங்கி எல்லோரும் இது பண்ணுற அளவுக்கு அந்த இயற்கை நம்மக்கிட்ட அந்த அறிவுரையை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது இயற்கை முன்னாடி நம்ம எவ்வளோ ஒரு சின்ன தூசுங்கிறத ஒவ்வொரு முறையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதில் வாலண்டியர்ஸுக்கு இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா நம்மளோட தினசரி வாழ்க்கை நம்ம அன்றாடங்கள் நம்மளோட சிடுக்கு எல்லாத்தையும் தாண்டி இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க போய் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கான சொந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடே கூட நீரில் இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி போய் அவங்க அங்கே செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி என்னால் போய் செய்ய முடியலங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது ஏன்னால் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து சேலமில் இருந்தப்போ அங்கேருந்து எல்லாத்தையும் சேகரித்து அனுப்புறது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த முறை நாங்கள் இங்கேயே இருக்கும்போது எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதில் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது அடுத்ததாக வாசகசாலை சாலை பற்றியும் சொல்லணும் ஒரு இடையறாத இலக்கிய பணி அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஒரு சின்ன கல் நம்ம மேலே எரிஞ்சிட்டாவே நம்ம கொஞ்சம் யோசிப்போம் போகலாமா வேணாமா திரும்பி போயிடலாமா இந்த இப்படியாவது நம்ம இந்த தடத்தில் நம்ம பயணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை இருக்கும் வாசகசாலை வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து அதை நிறுத்தாமல் தொடர்ந்து இடையறாமல் அந்த செஞ்சிட்டே போகணும் அப்படிங்கிற குறிக்கோளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அடுத்ததாக நம்ம புக்குக்கு நேராக போயிடலாம் சூர்பனகையும் ஒரு பவளத்தையும் தலைப்பும் சரி இந்த அட்டைப்படமும் சரி ரொம்ப அழகு இதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே யாரா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக எடுத்து பார்த்தேன் அவ்வளோ அழகாக இந்த அட்டைப்படம் இருந்தது அட்டைப்படமே வந்து ரொம்ப கவர்ந்தெழுக்கிற அளவுக்கு தான் இருந்தது பேர் பார்த்தேன் ஜோஷ்வா ஹெபி அப்படிங்கிற உடனே போய் பார்த்து வச்சுக்கிட்டேன் சரி நமக்கு பின்னாடி என்றைக்காவது உபயோகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இலங்கை தான் தான் பார்த்தேன் நம்ம எதுக்கு பார்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது ரிலீஸ் பண்ண உடனே பார்த்த பார்த்த உடனே நினச்சேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த அவங்க நவயுகாவை நான் இன்றைக்கி தான் வந்து முகநூலில் போய் அவங்களோட புகைப்படத்தை பார்த்தேன் நம்ம தெனாலி தமிழில் சொல்கிறதுனா வடிவான பெண் அப்போ வந்து இதுலேயும் கொஞ்சம் அதோட அவங்களோட சாயல் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ ரொம்ப பொருத்தமான அட்டைப்படம் அப்புறம் வந்து நல்ல ஒரு தலைப்பு இதுவே வந்து ஒரு கவிதை புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் அவருக்கு நிறைய நிறைய முகங்கள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் முக்கியமான கவிதை இதில் இருக்காங்க இலக்கியத்தில் இருக்காங்க நடிக்கிறாங்க படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ படம் வரப்போகுது நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ஸோ வந்து பரவாயில்ல ரொம்ப ஒர்த்தான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம அந்த கவிதைக்குள்ளே போய் ஃபுல்லாக நம்ம ஒரு புத்தகத்தை அணுகும் போது ஒரு பத்து பக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இந்த புக்கு நம்மளை இழுக்க போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம அந்த பத்து பக்கத்துக்கு மேலே நம்மளை இழுக்க முடிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அந்த அது அதுவும் முக்கியமாக கவிதைக்கு கவிதை வந்து உள்ளே போ பார்க்குறதுக்கு வேணால் சின்ன புக்காக இருக்கலாம் நம்மளை உள்ளே இழுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் புனைவுகள்லேயே வந்து நான் ஃபிக்ஷனாக சிறுகதை தொகுப்பாக எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வச்சு படிச்சிடலாம் கவிதை தொகுப்புனால் கொஞ்சம் எல்லாருமே சொல் மிச்சம் வைக்கிற புத்தகம்னு பார்த்தீங்கன்னா எல்லா படிக்கிறவங்களுக்கு மிச்சம் வைக்கிறத பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்பை தான் மிச்சம் வைப்பாங்க எப்போவும் நாவல் கூட சீக்கிரம் படிச்சுருவாங்க சிறுகதை கொஞ்சம் லேட்டாக நான் ஃபிக்ஷன் கடைசியாக தான் கவிதை தொகுப்பு வரும் இது எல்லாத்தையும் படிக்கிறவங்களுக்கு கவிதை தொகுப்பு தான் கடைசியாக வரும் ஆனால் இந்த புத்தகம் அப்படி கிடையாது எல்லா கவிதைகளுமே வந்து அடுத்த அடுத்த கவிதை என்ன பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹோல் நல்ல ஒரு ஹோல்சமாக படிச்சு புத்தகத்தோட முழு எதுவையும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒரு பரத்தருக்குண்டான அத்தனை ஆர்வங்களும் உடைய பெண் என்னுடைய இடத்திலிருந்து நான் மேலே போய் ஒரு ஆகாச பார்வையோடு நான் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு பொன் ஆனால் எங்கால நான் ஸ்திரமாக ஊனிக்கிறதுக்கு ஒரு நிலம் வேணும்னு நினைக்கிற பொண்ணு இது இலங்கை கலைஞர்கள்கிட்ட அந்த படைப்பாளிகள் கிட்டே நான் அதை கவனமாக பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த நிலம் குறித்தான அவர்களுடைய பாடுகளும் அவர்களுடைய பேச்சுகளும் அவர்களுடைய எழுத்தில் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நிலம் எவ்வளோ முக்கியம் மண் எவ்வளவு முக்கியம் கால் ஊனிக்க நம்மளோட இடம் எவ்வளோ முக்கியம் நம்மளோட ஆதாரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை எல்லா இலங்கை படைப்பாளிகளோட இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியும் இதுலேயும் அந்த நிலம் பற்றியும் அந்த பெண் அந்த இருந்து மீறலில் வர்றதுக்கு அந்த சிக்கலை தவிர்த்துட்டு எழுந்து பறக்கிறதுக்கு உண்டான அந்த தான் எல்லா கவிதைகளும் இருக்குது நிறைய கவிதைகள் வந்து அந்த சுதந்திரத்தை சொல்லுது பெண்ணாக இருந்து வர்ற சுதந்திரமாக இருக்கட்டும் அந்த இலங்கையிலேருந்து வெளியே வர்ற அந்த சுதந்திரமாகட்டும் அங்கே இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அதில் வந்து சூர்பனகையை கொண்டு வந்து வைத்த இடம் நம்ம வந்து புதுசாக இதெல்லாம் நடக்குது இப்போ தான் நடக்குது அப்படிலாம் யாரும் சொல்லிடவே முடியாது எல்லாமே அப்போவே நடந்து முடிஞ்சிருச்சு ராமாயணமாக சொல்லாத விஷயங்கள் எதுவுமே எதுவுமே புதுசாக இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன புதுசாக அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இதில் வந்து அந்த சூர்பனகையை அவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாேருக்கும் பெருசாக சொல்கிறது எல்லாமே சீத்தை தானே எல்லாேருக்கும் கதாநாயகி சூர்பனகையை கதாநாயகா வச்சது ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூறுப்பனையை என்னையாக பண்ணாவ ஒன்றும் இல்லை லக்ஷ்மணனை பார்த்து கேட்டால் அவ்வளோதானே அதுக்கு என்னையா பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் சூறுப்பனைகள் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கா கிருஷ்ணம் பண்ணாதது யா சூறு பண்ணிட்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்க தான் இருக்கும் அதுக்காகவே அம்மூக்கை வெட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இவங்களை கொண்டு வந்து வச்சது இந்த பவலைத்தீவு இந்த பவளத்தீவு நான் கூட ஒரு வேளை யோசித்தேன் ஒருவேளை பவளத்தீவுன்னா அந்த பழைய நாட்டில் பழைய காலத்தில் வேறு ஒரு பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாற்று அறிவை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க கடாரம் ஸ்ரீவிஜயம் க கலிங்கம் அந்த மாதிரி இது ஏதோ ஒரு மாலத்தீவுக்கு தான் ஆக்சுவலி சொல்லுவாங்களோ இல்லை லட்சத்தீவுக்கு பவளத்தீவுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை தான் சொல்கிறாங்க இல்லை ஒருவேளை ஸ்ரீலங்காவுக்கு பவளத்தீவுன்னு அப்படி ஒரு பேர் இருந்துச்சா அப்படிலாம் யோசித்தேன் பட் அந்த மாதிரி எதுவும் தெரியல பவளத்தீவுங்கிறத வந்து அவங்க ஒரு இதுவாக ஒரு படிமமாக தான் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க பவளத்தீவு சூர்பனகை அந்த சிகப்பு கலரை வந்து அவங்க நிறைய இடங்களில் சொல்கிறாங்க உண்டான ஆயத்தங்களை வந்து செய்கிறாங்க இல்லை இது என்னோட நிலம் எனக்கு இதில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற உரிமையை கொண்டு வராங்க அதெல்லாம் இந்த கவிதைகளில் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம் பொதுவாக ஆதிக்கம் செலுத்துறது பிரச்சனை வர்றது ஒருத்தருக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கிட்ட இழுக்கிறது இது எல்லாமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மண் பெண் பொண் அப்படின்னு ஐ திங்க் இப்போ எல்லாம் பொண் அது கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான போராட்டங்கள் துரோகங்கள் எல்லா விஷயங்களுமே எவ்வளோ பெரிய நாடோ இவ்வளோ ஒரு சின்ன விஷயமோ ஒரு ஒரு அடிமட்ட நிலையில் இருக்க ஒரு சித்தாளுக்கும் கொத்தனா இருக்கும் கூட பிரச்சனை வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு மண் மண் சார்ந்த நிலம் சார்ந்த ஒரு பெண் சார்ந்த ஏன்னா இது ரெண்டுமே உடமை இல்லை அப்போ நிலமும் உடமை பெண்ணும் உடைமை அப்படியான ஒரு தான் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கு பெண்ணை யார் இவங்க வந்து உடமையாக்கி கொள்வது நிலத்தை யார் உடமையாக்கிக் கொள்வது இந்த மாதிரியான போராட்டங்களில் தான் வந்து எல்லோருமே ஒரு சிக்கி தவிக்கிறது அதுலேருந்து மீண்டு வர்றது நம்ம படைப்பாளிகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க வழிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவங்க நிலத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த நிலம் என்ன போட்டாலும் விதைக்கும் என்ன போட்டாலும் விளையும் அப்படி சொல்கிறாங்க அந்த நிலத்துல வந்து என்ன போட்டாலும் செழிச்சு வளரும் அப்படி சொல்கிறாங்க நான் இதை ஒரு பெண்ணுக்கும் பொறுத்தி பார்த்தேன் தானே எந்த விதையாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு கரு தங்குது தானே அந்த இனப்பெருக்கம் அவங்க கொண்டு வராங்க தானே ஒரு ஒரு ரேப் விக்டிமாக இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது தானே இருக்குது அப்போ நிலமும் பெண்ணும் என்ன செழிச்சு வளரத்துக்கு உண்டான ஒரு இடம் இல்லையா அதுக்காக தான் அந்த ஆதிக்கம் செலுத்துறதுல இத்தனை பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இந்த க இந்த கவிதையை படிக்க 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 எழுந்த எண்ணங்கள் வந்து இதெல்லாம் உள்ளடக்கி தான் இருந்தது இதில் வந்து சில கவிதைகள் அப்படியே லைன்ஸாக சொல்லிட்டு வரேன் நிலம் செவல்காட்டு புழுதி பூசும் கச்சான் காற்றும் எதை நட்டாலும் கனியும் ஒரு மன்மத நிலமும் கொத்துக்காட்டில் கிடந்து சிவந்த தேகமும் பொயிலை காடும் கிணற்று தண்ணீரும் கிழுவையுயிர் வேலியும் நேர்த்தி வைப்பதற்கோர் பழங்கோயிலும் கொலைக்கார வெயிலும் கருத்தும் சிவத்தும் கனகாலமாய் நான் வாழ்ந்த நிலம் மார்க்கண்டு கல்லடி வேலன் பாட்டன் முப்பாட்டன் கூடி கூத்தாடிய நிலம் என் உடலை ஏப்பமிடப்போகும் இது என் விளைநிலம் கெடுத்தாலும் மறுத்தாலும் இது என் நிலம் என் புலம் என் இருத்தல் என் உயிர் என் உரிமை இது வந்து இப்போ நம்ம சென்னை பேரிடர்களை நம்ம இந்த கவிதையை நம்ம பொருத்திக்க முடியும் இங்கேயும் அந்த இடம் சம்பந்தமான நிறைய பேரை போட்டில் போய் கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நான் இதுவும் ஒரு இருத்தலுக்கான ஒரு போராட்டமாக தானே நம்ம பார்க்க முடியும் நம்பிக்கைன்னு ஒரு கவிதை அதில் வந்து அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட வானம் அப்படின்னு தொடங்குது அந்த ஒரு முதல் வரியிலேயே நான் கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சு நின்னேன் ஏன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் தான் நமக்கு தெரியும் ஆக்கிரமிக்கப்பட்ட பெண் தெரியும் இவங்க ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட வானத்தை பேசுகிறாங்க வானம் இப்படி வானத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய அப்போ வந்து அந்த ஆக்கிரமி இருக்கிற அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்கள எந் எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தால் ஒரு வானம் வானம்ங்கிறது எப்படி எப்படி போய் பா ஆக்கிரமிக்க முடியும் எந்த இடத்துல அது வந்து நின்று இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு வேடத்தை வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த கவிதையில் அந்த முதல் வரியிலேயே எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கவிதை நான் முழுசும் படிக்கலை ஆனால் அந்த வரி வந்து எனக்கு அந்த படிமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததா இன்னொரு கவிதையில் ஒரு கடைசி பத்தி இது அணில் மண் சுமந்து பாலம் கட்டி கால்நடையாக கடல் நட கடந்து லங்கையை நெருங்க நினைக்கும் உங்களுக்கு பறப்பதை பற்றி என்ன தெரியவா போகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே சில்ல சில்லு சில்லாக உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்களே பறக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் பறந்து போ போறதுக்கான எல்லா சிறகுகளும் என்கிட்ட இருக்கு ஏன் நினச்சிருந்தா சீதா அப்படியே வந்திருக்க முடியாதா எதுக்கு உட்காந்துருக்கணும் அந்த கட்டெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அந்த காத்திருப்பில் தான் அந்த அந்த அதை பற்றி தான் சொல்கிறாங்க அந்த கவிதையோட கடைசி பற்றியில் வந்து இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சிரமப்பட்டு வளர்வதிலேயே வாழ்தல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வரி வளர்தல்ங்கிறது வந்து சாதாரணமாக வந்துட்டா என்னைக்கும் அதனோட அருமை தெரியவே தெரியாது அதற்கான சிரமங்கள் தான் அந்த வளர்தலை வந்து பெருமைப்படுத்துது இல்லை வந்து புனிதப்படுத்துது இல்லை நம்ம அதற்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வச்சுக்குது ஒரு என்னவாக இருக்கட்டும் அதே வா ஒரு மணல் வீடாக கூட இருக்கட்டும் கடற்கரையில் கட்டுற ஒரு மணல் வீடாக கூட அதுக்கு நாங்கள் நம்ம எடுக்கிற அந்த எஃபர்ட்ஸ் தானே நம்மளை வந்து எந்த அளவுக்கு அது சிறப்பாக வரும் அப்படிங்கிறதுல இருக்குது அப்போ வந்து அதை முடிக்கிறதுல இல்லை அப்போ நம்ம அந்த வளர்வதுங்கிறது அந்த வர வளர்வதுங்கிறது அந்த எவ்வளவு தூரம் நம்ம அது சிரமப்படுறோம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த வாழ்தலே இருக்குது அப்போ நம்ம வாழ்தலே அப்படி அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்க முடியாது அப்போ நம்ம வளர்ச்சி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் கொ இருக்குது அது அந்த அந்த கவிதைகளெல்லாம் ரொம்ப நம்பிக்கையை பேசுது அது அந்நியமாக தோன்றிய தேசத்தின் ஒரு பழ பழகிய தேசம் தேசம்தான் அந்நியம் பொழுது காலை பொழுது எங்கேயுமே ஒரே காலை தான் அது வந்து வேறு வேறு நேரமாக கூட இருக்கலாம் வேறு வேறு தேசமாக இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது அந்நியமாக தோணுன தேசத்தில் கூட எனக்கு ஒரு பழகிய காலை இருக்குங்கிறது தானே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஒரு முதல் இது ஓகே எனக்கு இந்த சூரியனை தெரியும் இந்த வானத்தை தெரியும் காலையில் இந்த சிலுசிலுப்பை எனக்கு தெரியும் இந்த விடிய காலையை தெரியும் இந்த புலரியை தெரியும் அப்படி ஒரு சிவப்பாக ஒன்று மேலே எழுந்து வர்றது போதும் எனக்கு அப்போ அது எப்படி அந்நியமாக போகும் எவ்வளோ தேசமாக இருந்தால் கூட அது எனக்கு கன்னியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த நெருக்கமான உணர்வை தரக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப அழகாக தந்திருக்காங்க முழுவதையும் வரைந்து கொண்டிருந்தது மின்மினி இரவை வரைந்து கொண்டிருந்த மின்மினி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அந்த மின்மினி வரைந்து கொண்டிருக்கிறது எப்படி இரவை போய் ஒரு மின்மினி வரையும் அந்த வெளிச்சம் எப்படி வரையும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது பெண்ணுடலை பற்றினதான ஒரு கவிதை மன்னிப்புன்னு முழுசாகவே படிக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் சில வலி கொண்ட நாட்கள் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு உடலின் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு உடலின் சஞ்சாரத்தில் அதை ஆழமாக அணுகி உள்ளுணர்வுகளில் இறங்கி கூர்ந்தாராய்ந்த போது தெரிந்தது இருக்க வேண்டியதெல்லாம் அந்த வலி மீதான நிதானம் ஒரு ஆத்மாவின் உடல் மீதான மன்னிப்பு அப்போது எனக்கு அதை பற்றி ரொம்ப அந்த ஃபீல் இருந்தது ஏன்னா அந்த வலியை நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அது மாதம் மாதம் வர்ற வழி தான் அப்படின்னு டாக்டரே சொல்லிடுவாங்க வேற என்னமோ பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வலியை அந்த வலியை பழகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல வலிங்கிறது எல்லாருக்கும் பொது தான் எல்லாருக்கும் பொது தான் ஆனால் இது வந்து எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு உடலின் அப்படின்னு வரும்போது இல்லை எது பெருசாக புனிதம் பண்ணல இது பண்ணல ஒன்றும் பண்ணல எல்லாம் ஓகே மாதம் மாதம் வர்றது தானே நாங்களே இத்தனை வருஷமாக கழிஞ்சு கட்டிட்டு போய்ட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் வந்து அதை சொல்லும்போது ஆமாம் அந்த வலி நமக்கு எவ்வளவு பழகி இருக்குது இங்கே சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் தலையை அழுத்தி வாரினாங்கன்னா திட்டுவாங்க அழுத்தி வரும்போது ஸ்ப் அப்படின்னா திட்டுவாங்க ஏன் பொம்பளை பிள்ளை வலிப்பு இருக்க மாட்டேன் நாளைக்கு பிள்ளை எப்படி பிற்ப அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு அப்போலாம் வந்து என்னுடைய அம்மா வந்து போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகவே தயங்குவாங்க ஏன் அண்ணா இல்லடி அங்கே ரொம்ப கேள்வி கேட்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பிள்ளை வலிக்கு கத்தும்போது ஏன் உனக்கு இப்போ வலிக்குதா அப்போ தெரிலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாங்களா ரொம்ப கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி அந்த கேள்விகளெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அது எவ்வளோ வலிக்கிற ஒரு விஷயம் அந்த அப்போ அந்த வலி தாங்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்போ இருந்து அதை பு சொல்லி சொல்லி குழந்த இது தெரியாத டி உனக்கு அப்படிம்பாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பதினோரு வயசில் குழந்தைன்னு கூப்பிடுறீங்க சரி பதினோரு வயசில் குழந்தை மாதிரியா நடத்துகிறீங்க ஒரு த தலைய வாரி வலிக்குதுன்னு கற்றுனா ஏன் பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்க முடியாது அது என்ன பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்காது வெச்ச பண்ணுறா அத்தனையும் சாப்பிட்ணும் அப்படின்னு மிரட்டுவாங்க அதெல்லாம் யோசிக்கும்போது அப்போ நம்ம எவ்வளோ அந்த சகிப்புத்தன்மையை நம்ம பழகியிருக்கோம் அந்த வழியை நம்ம எப்படி அந்த கிட்டத்தட்ட அந்த வழியை நாம் கொண்டாடி இருக்கோம் ஆமாம் வலிச்சு பழகணும் தாங்கி பழகணும் ஆ அப்போ தான் வந்து பின்னாடி வந்து நான் சரி பின்னாடி வலிச்சா தாங்கிட்டு போகிறது இருந்தே அதுக்கு தாங்கணும் அப்போ இருந்தே அந்த குழந்தைய குழந்தையாக இருக்க விடாமல் ஒரு அந்த எதையும் இது பண்ண முடியாமல் இல்லை முன்னாடி இருந்தே தாங்க முன்னாடி இருந்தே பழகு அப்படின்னு அந்த வலிச்சு வலிச்சு குட்டி குட்டி வர்ற இது இருக்கு இல்லையா அப்போ அதையெல்லாம் நம்ம அதை அந்த பெண்ணுடலாம் நம்ம தாங்கி தானே கொண்டு வரோம் அந்த உள்ளுணர்வுகள் இருந்து கூர்ந்து ஆராய்ந்த போது தெரிந்தது இரு எல்லாமே அந்த வலி மீதான நிதானம் ஒரு ஆத்மாவின் உடல் மீதான மன்னிப்பு எனக்கு ஒரு முறை வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவங்க ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நந்தினி கேரக்டர் பொன்னியின் செல்வன் நந்தினி கேரக்டர் பற்றி பேச்சு வந்துச்சு அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வன்மம் இருக்கணும் முகத்தில் அதுதான் சூட் ஆகும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏன் வன்மம் தெரியாத பொண்ணு யாரு வன்மம் தெரியாம ஒரு பொண்ணு இருக்க முடியுமா இன்னும் எப்படி சொல்ற பின்ன நம்மள ரத்தத்தை பார்த்து வளர்ந்துடுறவங்கல்ல நமக்கு எப்படி வன்மம் தெரியாம இருக்கும் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ஆமாம் நம்ம மாதம் மாதம் ரத்தத்தை பார்க்குறோம் சில சில பேர் இருப்பாங்க ஆண்களில் வந்து ரத்தத்தை பார்த்து மயங்கி விடுறவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு பேரை நாங்கள்லாம் என்றைக்கும் மயங்கி விழ மாட்டோம்ப்பா எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு அதனால் அதனால் சொன்னால் ஆமாம் நமக்கு வன்மம் தெரியும் நமக்கு வஞ்சம் தெரியும் எல்லாமே தெரியும் நமக்கு தெரியாதது எதாவது உண்டா அதனால் நமக்கு எந்த பெண்ணுக்கு வன்மம் இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லாம் தானாக வரும் அதுக்காக ஒரு இந்த பொண்ணுக்கு தான் வன்மம் முகத்தில் இருக்கும் அப்படின்னு அவசியமே இல்லை நமக்கு வன்மம் வேணும்னா நமக்கு தானாகவே வரும் வரும் சிரிச்சிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த பேச்சு ஞாபகம் வந்துச்சு நீ புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் என்னை காதலிப்பதாக சொன்னாய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை படிக்கும் போது பின்னா வேற யார் ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப வித்தியாசமா இந்த தொகுப்புல வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப வித்தியாசம் தனியாக ஆடா தெரிஞ்சிச்சு ஆஹா கரெக்டாக சொல்லிட்டாங்களே இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமலாம் நாங்கள் எவ்வளோ நல்லா தவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது வந்து ஒரு அழகியலான ஒரு கவிதை அவங்க எல்லா எல்லா ஜோன்லையுமே எழுதியிருக்காங்க நவயுகாவோட பிரசட்டல் அந்த பன்னோக்கு இது வந்து இதுலயும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவா மஞ்சளை பெய்து கொண்டிருந்தது வானம் நட்சத்திர விரைப்பை தேடி கொண்டிருந்தது இரவு சத்தமாய் பேசிக்கொண்டே நடந்தது நதி இரவு தூரலில் நனைந்து கொண்டிருந்தது நிலவு இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு அடு அடுத்தது ஒன்று சொன்னாங்க நாங்கள் குழலாகும் அவசரத்தில் மூங்கில் முழுவதையும் துளைத்துவிட முடிவு செய்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்போது அந்த அந்த மூங்கிலோட துளைங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல கொஞ்சம் தவறுனாலும் இங்கே வந்து இசைங்கிறது போயிடும் வெறும் காத்து தாங்க வருது அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல இருந்த அந்த அழகியல் வந்து ரொம்ப அழகியல் கண்டிப்பாக வேணும் இருண்மைக்குள்ளேயே நம்மளால வாழ்ந்துடவே முடியாது அந்த ஒரு டார்க்னஸ் அந்த மாதிரி இடத்துலையே வேணும் நமக்கு அழகியல்ங்கிறது ஒரு அகல் விளக்கு மாதிரி அதை வச்சுகிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு அடுத்தது அடுத்ததுங்கிற ஒரு பாதையில் நம்மளால் போக முடியும் இல்லை இல்லை நான் எப்போவுமே வந்து உலகத்தில் எப்பவுமே கஷ்டம் இருக்குது உலகத்தில் எப்பவுமே துரோகம் இருக்குது உலகத்தில் எல் அப்படிலாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக நமக்கு வந்து அழகியல் கூறுகள் கண்டிப்பாக வேணும் நம்ம கொண்டாட தான் செய்யணும் அத்தனைலேயும் ஒரு பூ பூக்குதுன்னு சொல்கிற அந்த டைலாக்கை நம்ம வந்து என்றைக்குமே மறந்து கூடாது ஸோ வந்து இந்த அழகியலை இங்கே கொண்டு வந்து வச்சுருந்ததும் நல்ல கவிதை இது அடுத்து ஒரு காதல் பரவசத்தில் ஒன்று இருக்குது உன் ஆத்மாவின் மெல்லிய விளிம்புகளுக்குள் ஒரு காதல் இழையோடிக்கொள் இழையோடி கிடக்கலாம் கண்டுபிடி நேசிக்க தொடங்கு பெயல் காணட்டும் இந்த பெயல் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது உன் சாலை உன் அத்துவான காட்டில் ஒற்றை பூவாவது பூக்கட்டும் மீண்டும் பரவசப்படு முயன்று பார் விட்டது அத்தனையும் தொட்டு பார் வாழ்க்கையை வாசிக்கத் தொடங்கு அது வந்து ஒரு காதலுக்கான கவிதை இது வாழ்க்கையை வாசிக்கத் தொடங்கு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையும் ரொம்ப முக்கியமான கவிதை இரண்டொடு சுழியமும் இரு இரண்டும் ஒருங்கே சேர்ந்த புவியாண்டின் மீதான என் காலப்பயணம் வெளியே சிறு குறியீடுகள் போடப்பட்ட திரை கொண்ட உருக்காட்டும் கருவி அதன் மாயப்பக்கம் அத்தனையும் அறிந்ததாம் ஓவியம் வரையுமாம் கவிதையும் எழுதுவாம் பெயரை பதிய சொன்னார்கள் சூர்பனகை என்று எழுதினேன் காலத்துள் கரைந்து கிடந்த என்னையும் அது அறிந்திருக்கிறதே இந்த சூர்பனகைக்கான இந்த மொட்டு மொத்த தொகுப்புக்கான கவிதை அப்படின்னு இந்த கவிதையை சொல்லலாம் எதுக்காக அந்த சூர்பனகைங்கிற ஒரு ஒரு இமேஜ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த கவிதையை சொல்லலாம் ஸோ ஒட்டு மொத்தமாகவே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண்ணோட குரல் ஒரு பெண் கவிதை தான் பெண் கவிதை பெண் எழுத்தாளர்கள் அப்படியே சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட முடியாது ஆனால் அதில் வந்து என்னன்னாலும் ஒரு 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 ஸ்பெஷல் டச் இருக்கும்ல அந்த ஸ்பெஷல் டச்சை அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கவிதை தொகுப்பில் கொடுத்துருக்காங்க எழுத்து வசப்பட வேண்டியது இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்குது இன்னும் இந்த அதாவது அவங்கக்கிட்ட இருக்க தீவிரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எமோஷனல் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸை வார்த்தைகளை கடத்தும் போது அந்த இன்டென்ஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் இருக்குது சில இடங்களில் வந்து வேறு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணி அறுபடுற விஷயங்கள் சில இடங்களில் இருக்குது அதெல்லாம் வந்து சகஜமான விஷயந்தான் அதெல்லாம் நம்ம விமர்சகர் கிடையாது ஏன்னால் இதில் ரொம்ப ரசித்தது வந்து இந்த பெண்ணுடல் மீதான நிலம் மீதான அந்த காலை ஊனி நான் வந்து இங்கே நிற்பேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக ஸ்தாபிதமாக சொல்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ரொம்ப நல்ல தொகுப்பு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ